வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம திங்ஸ் டு நோல மாலிகுலர் டிஃப்யூசிவிட்டி அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் மாலிகுலர் டிஃப்யூசிவிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மாலிகுலர் டிஃப்யூசிவிட்டியை தமிழில் மூலக்கூறு வேறுபாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பார்ட்டிக்கிளோட தெர்மல் மோஷன். இந்த பிக்சரில் நீங்கள் பார்ட்டிக்கிள் ரேண்டமாக மூவ் ஆகிறத பார்க்கலாம். அது எப்போவுமே ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோயர் பொட்டென்ஷியல் தான் மூவ் ஆகும். இந்த மாலிகுலர் டிஃப்யூசிவிட்டி அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையுதுன்னா டெம்பரேச்சர், விஸ்காசிட்டி, பார்ட்டிக்கிளோடைய மாஸ். வாங்க எக்ஸ்பிரிமெண்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம போர்வெல் வாட்டர் எடுத்து அதில் மாலிகுலர் டிஃப்யூஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். மாலிகுலர் டிஃப்யூஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இதே போர்வெல் வாட்டரை லைட்டாக ஹீட் பண்ணி அதில் மாலிகுலர் டிஃப்யூஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டரில் டிஃப்யூஷன் நடக்கிறத விட ஹாட் வாட்டரில் டிஃப்யூஷன் ரேட் அதிகமாக இருக்கும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மாலிகுலர் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது டெம்பரேச்சரை பொறுத்து மாறும். அதனால் ஹாட் வாட்டரில் மாலிகுலோட ரேண்டம்னஸ் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாலிகுலர் டிஃப்யூஷனோட அப்ளிகேஷனை பார்க்கலாம். இந்த மெத்தட் வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப யூஸ் ஆகுது. எதுக்குன்னா செராமிக்ஸ் தயாரிக்கிறதுக்கு, கெமிக்கல் ரியாக்டரை டிசைன் பண்ணுறதுக்கு, அடுத்து ஸ்டீலோட ப்ராப்பர்ட்டியை மாற்றுறதுக்கு டிஃப்யூஷன் பண்ணுவாங்க, அடுத்து செமிகண்டக்டரில் டோப்பிங் பண்ணுறதுக்கு. ஓகே நண்பா, இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.